கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே பூம்பு மாட்டுக்கார சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் இருக்க இடம் இன்றி துணி மற்றும் தார்பாய்கள் கொண்டு குடிசை அமைத்து வாழ்ந்து வருகின்றனர். 40 ஆண்டுகளுக்கும் மேலாக இப்பகுதியில் வசித்து வரும் இவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்ட போதும் 1.5 ஆண்டுகளாகியும் வீடு கட்டித்தர எந்த நடவடிக்கையும் எடுக்காதது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே குளத்துமேட்டு பகுதியில் பூம்பூ மாட்டுக்கார சமூகத்தைச் சேர்ந்த 50-க்கும் மேற்பட்டவர்கள் பல ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். இவர்களின் குழந்தைகள் அருகாமையில் உள்ள அரியலூர் அரசு பள்ளியில் பயின்று வருகின்றனர். இவர்களுக்கு நிரந்தரமான வீடுகள் இல்லாததால் துணி, பேனர்கள், தார்பாய்களை கொண்டு குடிசை அமைத்து பல ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருவதாகவும் தங்கள் பகுதியில் மின்சார வசதி, தண்ணீர் வசதி இல்லாததால் கடும் அவதியடைந்து வருவதாகவும் மின்சார வசதி இல்லாததால் பள்ளி செல்லும் தங்கள் குழந்தைகள் பாடம் படிக்க முடியவில்லை என்றும் கவலை தெரிவிக்கின்றனர் பூம்பு மாட்டுக்கார சமூக மக்கள். மேலும் மழை பெய்தால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுவதாகவும் இதனால் பாம்பு, தேள் போன்ற விஷ ஜந்துக்கள் உள்ளே வருவதால் அச்சத்துடன் வாழ்வதாகவும் பாம்பு கடித்ததில் ஒரு சிறுவன் உயிரிழந்து விட்டதாகவும் வேதனை தெரிவிக்கும் அம்மக்கள் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி 1 வருடத்திற்கு மேலாகியும் வீடு கட்டித்தரவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். நாங்கள் வந்து இங்கே வந்து 30-40 வருஷமாக இங்கே இருக்கிறோம். இங்கே கரண்ட் வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை, ரோடு வசதி எதுவுமே இல்லை. எங்கள் பசங்கள்லாம் படிக்கிறாங்க, நைட் ஃபுல்லாக கரண்ட் இல்லாமல் எந்த வீட்டு பாடமே பண்ணாமல் ஸ்கூலுக்கு போகிறதுனால டீச்சரெல்லாம் எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் எழுதாமல் வராங்கன்னு கேட்குறாங்க. எங்கள் வீட்டில் கரண்ட் இருந்தால் தான் நாங்கள் எல்லாம் எழுதி கொடுத்து அனுப்ப முடியும். மழை பெஞ்சால் தண்ணி எல்லாம் குடிச்சு உள்ளே வந்துடுது. பச்சை குழந்தையெல்லாம் வச்சுட்டு நைட்டெல்லாம் நாங்கள் உக்காந்துருக்குறோம். கண்டாசிபுரத்தில் இதே மாதிரி குடிசில் ஒரு பையன் மழை பெஞ்சு தண்ணி உள்ளே வந்து பாம்பு வந்து அந்த பையனை கடிச்சு அந்த பையன் இறந்தே போயிட்டான். இந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு பட்டா கொடுத்து 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் எங்களுக்கு இடமும் கட்டல, எங்களுக்கு வீடும் கட்டி கொடுக்கல. தாங்கள் வசிக்கும் வீடுகளிலிருந்து ரோட்டிற்கு செல்ல பாதை இல்லை என்றும் இதனால் அடுத்தவருக்கு சொந்தமான நிலத்தை தான் தற்போது பாதையாக பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவிக்கும் பூம்பு மாட்டுக்கார சமூக மக்கள் தங்கள் பகுதியில் யாரேனும் இறந்தால் கூட சடலத்தை எடுத்து செல்ல வழி இல்லை என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர். மின்சாரம் இல்லாத காரணத்தால் மழைக்காலங்களில் பாம்பு உள்ளிட்டவை வீடுகளுக்குள் வரும் நிலையில் குழந்தைகளை வைத்துக் கொண்டு கடும் சிரமத்திற்கு ஆளாவதாகவும் வீடுகள் இல்லாத காரணத்தால் தங்கள் பகுதியில் இருந்த பாதி பேர் ஊரை விட்டே சென்று விட்டதாகவும் கவலை தெரிவித்தனர். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தங்களுக்கு பட்டா கொடுத்த போது வீடு மற்றும் சாதி சான்றிதழ் வேண்டுமென கோரிக்கை விடுத்ததாக கூறும் அந்த மக்கள் அப்போது விரைவில் வரும் என அமைச்சர் கூறி சென்று 1.5 வருடங்களாகியும் இதுவரை தங்களுக்கு எதுவும் வழங்கப்படவில்லை எனவும் வேதனை தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு வந்து வீடு சரியா வீடு இல்ல, இங்கிருந்து ரோட்டுக்கு போறதுக்கு வழி இல்ல, இதோட 4-3 வழி மறைச்சு விடுறாங்க. அதுல ஒரு வழியில தான் இப்போ அடுத்தவங்க வீட்டு வழியில நாங்க போய்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து செத்தா தூக்கிட்டு போனா அதுக்கும் வழி இல்ல. பாம்பெல்லாம் வந்து நைட்ல வந்து நாங்க குழந்தைய மலையில பாம்பு வந்து வீட்டுள்ள பூந்துக்கிட்டு நைட்டு 11 மணியில வெளியில எல்லாம் தூக்கிட்டு மலையில வந்து நினைச்சோம். எங்க ஊர்ல வந்து எல்லாமே வீடெல்லாம் அதை வந்து சின்ன சின்னதா ஒரு கூரை விட்டு டென்ட் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் இன்ஜிச்சு இந்த ஊரை விட்டு வீடே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே வெளியில போயிட்டாங்க. உதயநிதி ஐயா எங்களுக்கு வந்து உலக நத்தத்துல வந்து பட்டா கொடுத்தாங்க. ஐயா இந்த மாதிரி எங்களுக்கு வீடு இல்ல, ஜாதி சென்டர் இல்ல, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற சொந்தத்துக்கு உங்களுக்கு உடனே வருமா அப்படின்னு சொல்லி உதயநிதி ஐயா தான் எங்களுக்கு சொன்னாங்க. ஆனா இப்ப 1.5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் எந்த பதிலுமே எங்களுக்கு சொல்லவே இல்லை. சாலை போடுவதாக கூறி தாங்கள் வசிக்கும் பகுதியில் மண்ணை கொட்டியதாகவும் இதன் காரணமாக மழை வந்தபோது தண்ணீர் வெளியேற முடியாமல் வீடுகளுக்குள் புகுந்ததாகவும் இதனால் கடும் சிரமத்திற்கு ஆளானதாகவும் பூம்பு மாட்டுக்கார சமூக மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் அந்த தண்ணீரில் சிறுவர்கள் விளையாடுவதால் பலவிதமான நோய்கள் வருவதாகவும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றால் உங்களுக்கு மட்டும் எப்படி அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகிறது என மருத்துவர்கள் தங்களை திட்டுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். ரோடு போறேன்னு சொல்லி மண்ணு கொட்டாங்க. ஏன்னா அந்த மண்ணு கொட்டின உடனே மழை வருது. அந்த தண்ணி வந்து அந்த மண்ணு வந்து மறைச்சிக்கிட்டு அங்கங்க குட்டை குட்டியா தண்ணி நின்றுக்குது. இப்போ வந்து அந்த தண்ணியில் வந்து வீடெல்லாம் முழுகிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பசங்கள்லாம் அந்த தண்ணியில் போய் விளையாடுறாங்க. அந்த பசங்களுக்கு உடம்பு பூரா புண்ணு அது இது எது ஏதோ வருது. நாங்கள் அங்கே இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு ஜிஹெச்சுக்கு தூக்கிட்டு போனோம். ஏன்னா
உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி தான் வருதா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே ரொம்ப இந்த துணியால் தான் நாங்கள் வீடு கட்டியிருக்கோம். அந்த அதில் தான் இருக்கிறோம். அதுலேயே மலையில் நஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப சளி பிடிக்குது. அதுக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் என்ன உங்களுக்கு மட்டும் அதுக்குள்ளேயே சளி பிடிக்குதுன்னு சொல்லி திட்டுறாங்க. தங்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்கப்படாததால் பள்ளியில் சலுகைகளை பெற முடியவில்லை எனவும் வீட்டில் மின்சாரம் இல்லாததால் பாடம் படிக்க முடியவில்லை எனவும் கவலை தெரிவிக்கும் மாணவ மாணவிகள். இதன் காரணமாக பரீட்சைகளில் தோல்வியடைவதால் ஆசிரியர்கள் தங்களை திட்டுவதாகவும் வேதனையுடன் கூறுகின்றனர். நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்கள் ஜாய் சென்டர் இல்லாமல் ஸ்கூலில் ஏதோ பேசுகிறாங்க. அப்புறமா கரண்ட் இல்லாமல் வீடு வசதி இல்லாமல் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டோம். எதுவுமே எழுத முடியமாட்டேருக்கு. நைட் டைமில் படிக்க முடியமாட்டேருக்கு. ஸ்கூல் போனால் திட்டுறாங்க சாருங்க. எதுவுமே எதில் ஏன் படிக்கிட்டு வரல, டெஸ்ட்டு எக்ஸாமில் எதுனா ஃபெயில் ஆகிட்டா திட்டுறாங்க. கரண்ட் எது இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்ட இடத்தினை முறையாக அளவீடு செய்து வசிக்க இடம் இல்லாத தங்களுக்கு வீடு கட்டி தர வேண்டும் என்பதே பூம்பூ மாட்டுக்கார சமூகத்தினரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.